Hi viewers, welcome back to our channel இடும்பன் தமிழ் மருத்துவம். இன்னைக்கு நம்ம வீடியோல வண்டு கடியினால ஏற்பட்ட அரிப்பு தடிப்பு கடுமையான வலியை வீட்டிலே எப்படி குணப்படுத்தலான்றதை தெரிஞ்சுக்க போறோம். தீராத நாட்பட்ட நோய்களுக்கு குணம் காண எங்களுடன் தொடர்பு கொள்ள விரும்புவோர் கூகுளில் ஜஸ்டைல் பேஜ் ஓப்பன் பண்ணி அதில் இடுமன் சித்தா மற்றும் ஆயுர்வேத மருத்துவம்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதில் இருக்க கான்டாக்ட் மூலமாக எங்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். தீராத நாட்பட்ட நோய்களுக்கு குணம் காணலாம். வண்டுக்கடிக்கான தீர்வுகளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரையும் நம்ம சேனல் இடுமன் தமிழ் மருத்துவத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல்ட்ர ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். எந்த விதமான வண்டு கடியாக இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய தடிப்புகள் வீக்கம் வலி இது எல்லாத்தையும் எளிமையாக குணப்படுத்தும் முறையை தெரிஞ்சுக்கலாம். வண்டுக்கடியை குணப்படுத்தக்கூடிய மூலிகை இலை என்னென்னா செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலை நம்ம வீட்டுக்கு அருகிலேயே நிறைய பேர் செம்பருத்தி மரம் வச்சுருப்போம், அதிலேருந்து நீங்கள் இலை எடுத்துக்கலாம். இல்லைனா மூலிகை சந்தைகளில் செம்பருத்தி இலைன்னு நீங்கள் கேட்டு வாங்கி பயன்படுத்திக்கலாம். இதோட செய்முறையை இப்போ பார்க்கலாம். செம்பருத்தி இலையை எடுத்து தண்ணீரில் சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இடித்து இந்த இலைகளை இளந்துணியில் போட்டு பிழிஞ்சு சாரா எடுத்துக்கோங்க. 100 ml டம்ளரில் நமக்கு 1/4 டம்ளர் வேணும். அதுக்கு தேவையான அளவாக இலையை எடுத்து நீங்கள் சுத்தம் பண்ணி இடித்து சார் எடுத்துக்கோங்க. 60 ml 100 ml டம்ளரில் 1/4 டம்ளர் அளவு நமக்கு சாறு கிடைச்சா போதும். நமக்கு கிடைச்ச செம்பருத்தி இலை சாறை காலையில் வெறும் வயிற்றில் மட்டும் சாப்பிடணும். இதே மாதிரி 3 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வாங்க. சகல விதமான வண்டுக்கடியினால் ஏற்பட்ட அரிப்பு தடிப்பு வீக்கம் வலி வண்டுக்கடியினால் ஏற்பட்ட சகல தொல்லைகளும் குணமாகி வரும். தேவைப்பட்டால் 2 நாட்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு வாங்க. இந்த மருந்தை சாப்பிடும் சமயம் கண்டிப்பாக உப்பு புளி சேர்க்காமல் இருக்கணும். இந்த முறையை நீங்கள் 3 நாட்கள் செஞ்சு வந்தாலே சகல வண்டுக்கடியினால் ஏற்பட்ட உபாதைகள் எல்லாமே குணமாகிவிடும். இன்னும் பல மருத்துவ தகவலோடு நம்ம அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.